அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல் புறநானூறு. இப்போ முதல்ல பாடலை படிச்சிருவோம், அடுத்து அறிஞர் பொருள், அடுத்து பொருள் பார்த்துருவோம். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகுதானை வேந்தற்கு கடனே. மோசிக்கீரனார் இந்த பாடல் எழுதியிருக்காரு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, அறிகை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிதல் வேண்டும், தானை அப்படின்னா படை, கடனேனா கடமை. இதில் வந்து நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெல்லும் நீரும் உயிராகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான், ஸோ மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர். அடுத்து வந்து வேண்மிகு தானை, தானை அப்படின்னா என்ன சொல்லிட்டோம் படை அப்படின்னு சொல்லிட்டோம். வேண்மிகு அப்படின்னா என்னதுன்னா அந்த வேர்ப்படை உடைய வேந்தனின் கடமை வந்து என்னது அப்படின்னா கடனேனா கடமை. ஸோ என்ன கடமை அப்படின்னா நாட்டை பேணி காப்பதே அந்த வேர்ப்படை உடைய வேந்தனின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். பாட்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லும் நீரும் உயிராகான்னு சொல்லியிருக்காங்க, மன்னவன் தான் என்னது உயிராவான். ஸோ ஏன் அப்படின்னா அவன் முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான்னு சொல்லிட்டு, வேர்ப்படை உடைய வேந்தனின் கடமை என்னது அப்படின்னா நாட்டை பேணி காப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர் குறிப்பு, இந்த பாட்டை பாடினவர் மோசிக்கீரனார். இவர் வந்து மோசி அப்படின்ற ஊரில் வாழ்ந்தவர். மோசி எங்கே இருக்கு அப்படின்னா தென்பாண்டி நாட்டில் இருக்கிற மோசியில் தான் என்னன்னா வாழ்ந்தார். கீரன் அப்படின்றது என்னது அப்படின்னா குடிப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறை என்ற அரசனால் கவரி வீசப்பட்ட பெருமைக்குரியவர். ஸோ அப்போ யார் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டால் மோசிக்கீரனார். இவர் பாடிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றுள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் குறுமையான பாடலை அகத்தில் எழுதி புறத்தில் பாடினேன். ஸோ நான் அப்படின்னா நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுமையான குறு அப்படின்னா குறுந்தொகை, பாடலை அகத்தில், அகனா என்னது அகநானூறு, புறத்தில் நம்ம இப்போ பார்க்குறது என்னது புறநானூறு. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு இதுலேயும் இந்த மோசிக்கீரனார் என்ன பண்ணியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நூல் குறிப்பு, புறநானூறு அதை எப்படி பிரிக்கலாம், புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு. ஸோ இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு தான் என்னது இந்த புறநானூறு. ஸோ புறம் அப்படின்னா என்னது அப்படின்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும். ஸோ ரொம்ப முக்கியம், புறம் அப்படின்னா என்னது அப்படின்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும். ஸோ இந்த நூலில் இருக்கிற பாடல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது. ஸோ மன்னர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் சில பாடல்களை பாடியிருக்காங்க. இப்போ புறநானூற்று பாடல் மூலமாக நம்ம என்ன அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை முதலியவற்றை, அது போக புலவர்களின் பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு முதலியவற்றையும் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நூல் பயன் 7th நம்ம பார்க்கல, ஒவ்வொரு நூலுக்கும் பயன் பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ இதில் நூல் பயன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புறநானூற்றை கற்பதனால் தமிழர்தம் பழங்கால புற வாழ்க்கையையும் பண்பாட்டையும் அறிந்து பெருமிதம் கொள்ளலாம். அடுத்து அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள், கோ, மன்னன், வேந்தன், கொற்றவன் இதெல்லாம் என்னதுன்னா அரசனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக, புறநானூறு டேஸ் நூல்கள் ஒன்று அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் ஒன்று. நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிக்கீரனார். உரிய விடையை தேர்வு செய்க. மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் வந்து யாரு அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறை. நன்றி, வணக்கம்.